எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நேற்று ஏற்கனவே போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா, சும்மா டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதுல என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு பெரிய டேட்டா, அதாவது என்னன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து நீங்க எடுத்ததுமே அப்படி டைரக்டா எழுதிட முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போறதுக்கான வழி வந்து எப்படியே தெரியாம போறதுக்கும், இந்தெந்தெல்லாம் போனா சீக்கிரமா போக முடியும், இந்தெந்த வழியா போனா ரொம்ப சீக்கிரமா பைபாஸ் எல்லாம் பிடிச்சி போனா ரொம்ப சீக்கிரமா போக முடியும் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸோ டைரக்டா நீங்க ப்ரோக்ராம் எழுதுனா அல்காரிதம் இருக்கு, அல்காரிதம் எழுதிட்டு ப்ரோக்ராம் எழுதுனா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அந்த ப்ரோக்ராம் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்றதுக்கான வழிமுறையை சொல்றது தான் வந்து அல்காரிதம். ஸோ இதுல வந்து சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, அல்காரிதம் வந்து எதுக்கு எழுதணும் அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு எழுதுறதுனா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இந்த ப்ரோக்ராமிங் எழுதுறதுல. ஸோ இதில் வந்து மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து மேனிபுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து முதல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எழுத போறீங்களோ அந்த அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேரக்டரிஸ்டிக். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நான் சொன்னதுதான் அந்த மெமரியில் வந்து எப்படிலாம் வந்து அரேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. மூணாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது எவ்வளோ வேகமாக இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த என்ன சொல்கிறது அல்காரிதமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ நீங்கள் கொடுத்துருக்கேன், என்னென்னா மார்க்கெட் போகிறோம். இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு மார்க்கெட் போகிறீங்க, மார்க்கெட்டில் போய் நீங்கள் வந்து ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ லிஸ்ட்டெல்லாம் கொண்டு போகிறீங்க. ஸோ நம்ம கொண்டு போகிற அந்த லிஸ்ட்டை தான் வந்து நம்ம இங்கே ப்ரோக்ராம் என்ன சொல்கிறதுனா, ரேண்டம் சப்செட் ஆஃப் ஐட்டம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வாங்க போகிற ஐட்டம் வந்து ஒரே கடையில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மார்க்கெட் போயிட்டு மார்க்கெட்டுள்ளே போனீங்கன்னா நிறைய வெண்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடையில் போயிட்டு நீங்கள் நினைக்கிற பொருள் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எப்படி வாங்குவீங்க? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் வழியாக பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம், அதே ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம். ஸோ யூஸ்வலாக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெயின் எய்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வாங்க போகிற பொருளோட விலை வந்து எங்கே வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு குவாலிட்டியெல்லாம் பார்ப்போம். சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறதுனால இங்கே வந்து என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, பொருளோட விலை ஒரு கன்ஸ்டன்ட்டாக எடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து அதே டைமில் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வரோங்கிறது வந்து ரெண்டாவது கன்ஸ்டன்ட்டாக எடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நம்ம எப்படி வந்து ஒரு அல்காரிதம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய கடைகளுக்கு போகணும், எல்லா கடைகளையும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும், என்னென்ன கடைகள்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அல்காரிதத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எழுதுகிறோம், என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, அந்த வெண்டர் டஸ் த வெண்டர் ஹாவ் த ஐட்டம்ஸ் ஆன் மை லிஸ்ட். நம்ம வச்சிருக்கிற ஐட்டம்ல அந்த வெண்டர் கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ நம்ம வாங்க போகிற பொருளை வந்து நம்ம இப்போ ஒரு 1000 ரூபாய் பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த 1000 ரூபான்றது வந்து நம்ம ஏற்கனவே பிடிக்ட் பண்ணி வச்சிருப்போம் ஒரு வேல்யூ. 1000 ரூபாய் வரைக்கும் இருந்தால் வாங்கலாம், 1000 ரூபாய் தாண்டி போனால் வாங்க தேவையில்லை, இல்லை 1000 ரூபாய்க்குள்ள இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன்ல இருப்போம். ஸோ அந்த அசம்ஷன்ல போயிட்டு நம்ம பார்க்குறோம் என்னன்னா, அவர்கிட்ட ரெண்டா கிட்ட அந்த ஐட்டம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ரெண்டாவது வந்து நம்ம கன்சர்ன் என்ன வச்சிருக்கோம்னா, காஸ்ட் வந்து வச்சிருக்கோம். நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண காஸ்ட் 1000 ரூபான்னு வச்சோம்னா, 1000 ரூபாய்க்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்படி இருந்தது, ஸோ அப்போ 1000 ரூபாய்க்குள்ள இருந்தது அப்படின்னா, நம்ம அந்த பொருளை வாங்கிடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் கடைக்கு போவோம். 1000 ரூபாய்க்குள்ள இருந்தா வாங்குவோம், இல்லைன்னா வேணாம் எனக்கு அடுத்த கடைக்கு போறேன் அப்படின்ட்டு போறது. ஸோ அப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐட்டம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய லிஸ்ட்ல இருந்து. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த 2000க்கு போவோம். ஸோ இதே ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு சின்ன அல்காரிதம், நம்ம ரெண்டு ஸ்டெப் வச்சு நம்ம சொல்லியிருக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக. இதே வந்து நீங்க நிறைய பொருள் வாங்கும்போது, நிறைய ஐட்டம்ஸ் போகும்போது
இன்னும் நிறைய பெருசா கல்வாரம் வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து நம்ம ஹைட்ரேஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஹைட்ரேஷன் வந்து ஒரு மெத்தட், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லிவர் ஸ்ட்ரக்சர்ல அல்காரிதம்ன்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதனால தான் நான் வந்து அல்காரிதம் என்னன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு நான் அதை வந்து அடுத்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.